சங்கத்தனி தினத்துல அபிஷேகம் ஆராதனை நடக்கிறது. எப்படி பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பிரியமா இருக்கோ அது மாதிரி கணபதிக்கும் அபிஷேகம் பிரியம். அதனால ஆத்தங்களை பண்ணிருப்பார். என்ன ஆத்தங்கிறாலையும் அரசியலையும் பிள்ளையா இருப்பார். இங்க காவேரி ஓடிட்டு இருக்கு, இங்க இருக்கார் அவர். ஆனா எல்லாரும் நடுக்கம் பண்ணிருக்கார். அவர் எப்படி கட்டாரு கேட்டனா, எப்பயும் குழந்த ரூபமார், சதா பாலரூபாபி, சின்ன குழந்தையா தான் இருப்பார். இருந்தால் சின்ன குழந்தை நினைக்கப்படாதான். விக்னாத்ரி ஹந்தி, இந்த தடங்கள்ங்கிற பெரிய மலையை கூட பேத்துருவாராம். மகாதந்திவக்ராபி, பெரிய யானை முகமுடையவர், பஞ்சாசிய மான்யா, அந்த சிம்மத்தி வாகனனுடைய துர்கையினால் போற்றப்படுகிறவர். விதீந்திராதி மருக்யா, பிரம்மா இந்திரன் முதனால் தேடப்படுபவர். கணேச அபிதாமே, கணேசன் என்ற பெயருடையவர். விதத்தனம் சுயம், நமக்கு மங்களையும் செல்வங்களை கொடுக்கட்டும். காலை கல்யாணம் இன்னொரு கல்யாண மூர்த்தியாக இருக்கிற இந்த கணேஸ்வர் வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும். இது வந்து சுப்பிரமணிய பூஜனத்தில் முதல் ஸ்லோகம் இது. பிள்ளையார் மேல் சொல்லியிருக்கார் அவர். விக்னாத்ரி ஹந்திரிங்கிறார். நம்ம வந்து ரோட்ல ஒரு வழியில் போயிட்டே இருக்கோம். அது பேர் தடம்னு பேர். இப்போ வழித்தடம் சொல்லலையா, வழித்தடம் போயிட்டே இருக்கும். அந்த போகிற வழியில் ஒரு கல் இருந்துச்சுங்களே, அது தடங்கள்ங்கிறோம் இல்லையா. தடங்கள்னால் தடத்தில் ஒரு கல் இருந்தால் தடங்கள். அந்த தடங்களை பொக்கிற வந்து இவர் தான் விக்னாத்ரி ஹந்திரி. பெரிய மலையே வழியில் இருந்தால் கூட போகிற வழியில் அதை பேத்து நமக்கு வழிகாட்டுவர் அப்படின்னு ஒரு விசேஷம் உண்டு. அப்பேற்பட்ட மகா கணபதிக்கு அவருக்கு பிரியமான சதுர்த்தி. நம்மளுக்கு தான் சுக்கரபக்ஷ கிருஷ்ணன் அவளுக்கு அது கிடையாது. சுவாமி சதுர்த்தினா ரெண்டுமே அவளுக்கு ஏற்றது தான். அது அப்படிப்பட்ட சங்கட சதுர்த்தி இன்னைக்கு எல்லோருடைய சங்கடங்களையும் நீக்கணும். ஒரு தடங்கள் இருந்தால் மனசுக்கு ஒரு பயம் வருது, மனசுக்கு ஒரு தைரியம் குறையிறது இல்லையா. அதை நீக்கி மனசுக்கு ஒரு தைரியம், மனோபயத்தை நீக்கி அந்த காரிய சித்தியை கொடுக்குறவர், நினச்சா நடத்தி கொடுக்குறவர் விக்னேஸ்வரர் தான். அவரை வந்து பிரார்த்தனை பண்ணி போனால் இந்த காரிய தடங்கள் இருக்காது. பரமேஸ்வரன் திபுரத்தை எரிக்கிறதுக்காக போனபோது எல்லா தேவனையும் கூட்டின்னு போகிறார். அந்த பிருத்திவியை வந்து தேராட்சின்னு போகிறார். அச்சு முடிஞ்சு போயிடுறது, நேர் ஓடலை. அப்படின்னு போது பிள்ளையார பிரார்த்தனை பண்ணறேன்னு நினச்சிட்டு தேங்காய் உடைக்க வந்து தான் நேர் ஓடி வந்தார். என்ன அப்பேற்பட்டது அப்போ வந்து தான் கணேசசரஸ்நாமம். கணேசரம் அப்போ வந்து சிவனாம் சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தை திபுரத்தை எரிக்கிறதுக்காக விஷ்ணு வந்து விஷாபகனமாக இருக்கார். அப்படியே ஒன்றா வருது அல்ல இப்போ இந்த இது போது குருமா தேரோட்டம் எல்லாம் இருக்கேன் இல்லை தான் பெரியவர்கள் எல்லாம் இருந்தால் கூட அப்பேற்பட்ட நமக்கு வந்து எவ்வளவோ மனோ வியாக்கலம் இருக்கும். நமக்கு ஒரு சத்துருவோட சத்துருக்கள் இருக்கலாம். நமக்கு யார் சத்ரு நமக்கு தெரியாது. நம்ம சத்ரு என்ன நினைக்கிறான் நமக்கு தெரியாது. ஆனால் பகவானுக்கு தெரியும். இவன் இவனை கெடுதல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவான். நம்ம நம்பின் இருப்பான், அவன் நம்ம சத்ருவாகவே இருந்துட்டு இருப்பான். நம்ம சத்ரு வச்சிருப்பான், அவன் நண்பனாக இருந்துட்டு இருப்பான். அதனால் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிறவர் பகவானை தான் இருக்க முடியும். நம்ம யாரும் சொத்து நினைக்கப்படாது, பகவானுக்கு தெரியும். அவர் பார்த்தார் எம்ச்சன பேஷ்டி தம்பு ஜம்பி ரதாமின்னு எவன் என்னை வெறுக்கிறானோ நான் யாரை வெறுக்கிறேனோ அவரை நான் இது பண்ணி சொல்கிறேன் சமணப்படுத்த சொல்கிற மாதிரி பகவானுக்கு அந்த சக்தி உண்டு. நம்மளால் நம்ம சத்ரு யாரை கண்டே பிடிக்க முடியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் இவன் சத்ருவனை, அவன் தான் பெரிய மித்திரனாக இருப்பான் இல்லையா. அப்படி நமக்கு தெரியாத சத்ருக்களை எல்லாம் அழிக்கிறவர் வந்து பகவான் உத்தர தான். ஏன்னா அவர் வந்து நம்ம மனசும் இருக்கா அவன் மனசும் இருக்கார். நம்ம மனசும் தெரியும் அவரோட மனசும் தெரியும். அதனால் பகவான் வந்து இப்படி எல்லா விதமான விக்கிரங்களையும் நீக்கி எல்லாத்தையும் ஒரு காரி செஞ்சு எங்கே போனாலும் ஜெயம் அப்படின்னா அது கேட்குற உங்களுக்கு எப்படி ஜெயம் வந்தேன்னா உண்மையாக இருந்தார். சொன்ன மாதிரி எதிர எனக்கு செய்யறதுனா வேண்டின்னு வந்தேன்னா இதோட அதான் எந்த பூஜையாக தான் விக்னேஸ்வர பூஜை பண்ணிட்டு தான் நான் ஆரம்பிக்கிற வழக்கம் அது. மாட்டில் எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி முதல்ல பிள்ளையார் ஒரு தேங்காயை விட சொல்கிறா இல்லையா, அதை உடச்சுட்டு ஆரம்பித்தா எல்லா காரியும் விக்கிரமும் நடக்கும். அப்போ ஏற்பட்ட சங்கட சௌத்தியில் இன்னைக்கு பகவான் விசேஷ ஆராதனையெல்லாம் நடந்திருக்கு. எல்லாம் சத்தியாவது பாடலாம் பாடிருக்கேன்னு வரும்போது பாடல்கள்லாம் வந்து அப்போ நான் சத்தியாக இருக்கிறதுனால பகவானுடைய அனுகிரகம் நிச்சயம் உண்டு. எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுவார் பகவான். அனுகிரகத்துனா மனசு அமைதி இருக்கும், அமைதி இருந்தால் நல்ல தூக்கம் வரும், நல்ல தூக்கம் இருந்தால் உடம்புல வியாதி இருக்காது, மறுநாள் காத்துல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மாதிரி ஒரு எல்லாருக்கும் மனசு போடுவார் தைரியத்தையும் தம்பியும் கொடுத்தோம். அவள் இதெல்லாம் தடங்கலக தடங்கலாம் நீக்கி போக்குறவன் நினைக்கிறேன். சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். ஓம் ரா.